ஜெயிலர் மூவி ரிலீஸ் ஆகி செகண்ட் வீக்கில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஜெயிலர் மூவி ரிலீஸ்க்கு முன்னாடி ஃபேன்ஸ்லாம் எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ லியோ மூவி ரிலீஸ்க்காக ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் லியோ படத்துக்கான ஹைப்புமே ரொம்ப அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ அந்த ஹைப்பை டபுளாக இன்க்ரீஸ் பண்ணுற விதமாக தான் சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆக்டர் ராமராஜன் ரீசெண்டாக ஜெயிலரை விட லியோட ப்ரீ பிஸ்னஸ் அதிகமாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நியூஸ் தான் இப்போது எல்லாருமே சோஷியல் மீடியாவில் அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. 80ஸ்ல ஃபேமஸான ஹீரோவா இருந்த ஆக்டர் ராமராஜன் 30 இயர்ஸ்க்கு அப்புறமா திரும்பவும் ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்னு ஆல்ரெடி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. சாமானியன் அப்படிங்கிற படத்துல தான் ராமராஜன் ஹீரோவா ரீ என்ட்ரி கொடுக்க போறாரு. இந்த நேரத்தில் இப்போ ராமராஜன் ஜெயிலர் படத்தோட சக்சஸ் பத்தியும் லியோட ப்ரீ பிசினஸ் பத்தியும் பேசின விஷயம் தான் வைரலா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஜெயிலரோட பாக்ஸ் ஆஃபீஸ்ல நல்ல கமர்ஷியல் ஹிட் கொடுத்துருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அண்ட் இந்த வயசுலயும் ரஜினி சார் நம்ம எல்லாரையும் என்டர்டைன் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அண்ட் இன்னொரு பக்கம் லியோ படத்துக்கான ப்ரீ பிஸ்னஸ்மே பெரிய அளவில் போயிருக்குன்னு நியூஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஜெயிலரை விடவும் லியோவுக்கான ப்ரீ பிஸ்னஸ் கலெக்ஷன் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி நியூஸ் தான் நான் கேள்விப்பட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக லியோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 80ஸ்ல சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த்னு எல்லாருமே டாப்ல இருக்கும்போது ராமராஜனும் நிறைய ஹிட் மூவிஸை கொடுத்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் நியூ ரெக்கார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. 1977 ஸ்டார்ட் பண்ணி 2001 வரைக்கும் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ஒரு சில படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருந்தாலும் இப்போ சாமானியன் படம் மூலமாக ஹீரோவாக ரீஎன்ட்ரி கொடுக்க போகிற இந்த நேரத்தில் தமிழில் டாப் ஹீரோஸோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பற்றி ராமராஜன் பேசியிருக்க இந்த விஷயந்தான் எல்லா இடத்துலையுமே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஆல்ரெடி ஜெயிலர் மூவி ரிலீஸ் ஆனதுலேருந்தே கலெக்ஷன் ரிப்போர்ட் தான் எல்லா சோஷியல் மீடியாலையும் ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு. ஜெயிலர் ஒரு சில படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பீட் பண்ணி நியூ ரெக்கார்ட்ஸை மேக் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் லியோ அக்டோபர் 19 ரிலீஸ் ஆனாலுமே இப்போ இருந்தே லியோ டாபிக் பீக்ல தான் போயிட்டு இருக்கு. அண்ட் 2 டேஸ் முன்னாடியே லியோ படத்தோட ப்ரீ பிசினஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் இதுதான் அப்படின்னு ஒரு சில நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. லியோ படத்துக்கான பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் ரிப்போர்ட் கண்டிப்பா எல்லா ரெக்கார்ட்ஸுமே பீட் பண்ணி நியூ ரெக்கார்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்புல இருக்காங்க.